நண்பர்களுக்கும் அன்பான வெரி வெரி குட் ஆஃப்டர்நூன் நண்பர்களே. நண்பர்கள், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு என்னன்னு கேட்டிங்கனாக்க, வத்தலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த வத்தலை பற்றி ஏற்கனவே ப்ரிப்பரேஷன் நான் திஸ் வத்தலாம் எங்கள் அப்லோடு ஆல்ரெடி என் ஒய்ஃபு கைப்பட ப்ரிப்பேர் பண்ணி உங்களை அப்லோட் பண்ணியிருக்காப்புல. என்ன பண்ணி பார்த்து இதில் எட்டு வகையான வத்தல் இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்கள், எட்டு வகையான வத்தல் இருக்குது. ஆமாம் நண்பர்களே, இது பூரா என் ஒய்ஃபு ப்ரிப்பேர் பண்ணது எங்கள் மாடி தொடர்ந்து ஆர்கானிக்காக ஆர்கானிக்கு வெஜிடபிள்ஸ் இருந்து, அதாவது அந்த 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 காய்கறிகள் அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ண வத்தல் தான் நண்பர்களே. இதில் எட்டு வகையான வத்தல் இருக்குது நண்பர்களே. இதில் நம்பர் ஒன் என்னென்னு கேட்டிங்கனாக்க, எங்கள் மாடி தோட்டத்தில் வந்த இதாக இருக்குது பாருங்க, கத்திரி. கத்திரிக்காயில் வந்து நிறையா கத்திரிக்காய் நண்பர்களே, ஆர்கானிக் கத்திரிக்காய் தான். அந்த கத்திரிக்காயை பண்ணனால பண்ண வத்தல் இது. இது வந்து பச்சை மிளகாய் வத்தல், மோர மிளகா எங்கள் மாடி தோட்டத்தில் வந்தது நண்பர்களே. இது வந்து வெண்டிக்காய், அந்த வெண்டிக்காயிலிருந்து தயார் பண்ண அந்த வெண்டிக்காய் வத்தல் நண்பர்களே. இது வந்து எங்கள் இதிலேயே வந்த அந்த சுண்டக்காய் நண்பர்களே, சுண்டக்காய் வத்தல் நண்பர்களே. இதுவும் மோர் மிளகாய் நண்பர்களே. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னாக்க அத்திக்காய், அத்திக்காய்க்காய் ஆளுங்க வெண்டிகள் பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வர அத்திக்காய் இதைத்தான் நண்பர்களே குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அத்திக்காய் வத்தல் நண்பர்களே, இது வந்து அருமையான ஒன்று நண்பர்களே. அதாவது அந்த கீதை இருக்கு பாருங்க, ஒரு கீரை கூட வரும் பாருங்க, இதில் மிளகுதக்காளி கீரை, அதில் வர பழங்கள் அதை எடுத்து இந்த கீரையை மோரில் போட்டு தயார் பண்ணாங்க நண்பர்களே. கடைசியாக ஒரு கசப்பான ஒரு காயை சொல்கிறேன், அதாவது பாகக்காய். பட் பேர் வேணால் கசப்பான பாகக்காய் இருக்கலாம், அதில் இருக்கு நன்மைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை விட அதிகமான நன்மை அதில் தான் இருக்குது. ஆனால் கசப்பாக இருக்குது. பட் இது கசப்பு இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா பார்த்த ஹெல்த்து. இதை பூராமே இன்னைக்கு ஆடி ஆமாம் நண்பர்களே, இதை சொல்ல மறந்துட்டேன். ஆமாம் ஆமாம், இதில் ஒம்பது இருக்கு, எட்டோ ஒம்பதோ இருக்குது. இந்த ஒரு ஒன்று எங்கள்கிட்ட அப்போதைக்கு இருந்துச்சு, ஏற்கனவே கொத்தவரங்காய் இருந்துச்சு. இந்த கொத்தவரை வந்து நாங்கள் எங்களுக்கு வெளியே இருந்து வாங்கினா நண்பர்களே, மிச்சமெல்லாம் எங்கள் தோட்டத்தில் எங்கள் மாடி தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணதா நண்பர்களே. இன்னைக்கு அமாவாசை நண்பர்களே, அதனால நாங்கள் இதெல்லாம் ராவாக இருக்கு நண்பர்களே. இது பூரா இன்னைக்கு அமாவாசைனால இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க நண்பர்களே. வைஃபு, இது என்ன வத்தல் இது? இது வெண்டி வத்தல் நண்பர்களே. ஆமாம், நெய்யில் வருது நண்பர்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம், தயிரில் முக்கிய எடுத்தது மோர் மிளகாய் நண்பர்களே. ஆமாம், ஆமாம் நண்பர்களே. இதில் பாருங்கள் நாலு மிளகாய் இருக்கு நண்பர்களே, ஆறு ரெண்டு ரெண்டு மிளகாய் போதும்னு நினைக்கிறேன், ஒன்று ஒன்று போதும். இதில் பார்த்தீங்கன்னாக்க ஆமாப்பா, இப்போ இந்த சின்ன சின்ன பிளேட் இருக்குது போலாமே, ஃப்ரை பண்ணியிருக்கு நண்பர்களே. இந்த பெரிய பிளேட் இருக்கிறது பூராமே. ஆமாம் ஆமாம், நீங்கள் அமாவாசை காய்கறிகள் இருக்கிறதே பண்ணியிருக்குது. இதை சைட் டிஸ்க் இதை வச்சுக்கிறாங்கன்னு பண்ணியிருக்க நண்பர்களே. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் முறை, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கொடுத்து வளர்க்கப்பட்ட, மாடித்தோட வளர்க்கப்பட்ட காய்கறிகள் நண்பர்களுக்கு. அதில் தான் நம்பளே இந்த வத்தல் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இது ஒன்று தான் நாங்கள் மார்க்கெட்டில் வாங்கினது. எல்லாம் வெரி வெரி ஈஸி நண்பர்களே. மோரில் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், மோரில் முக்குவாங்க, மூணு நாள் நாலு நாள் காய வச்சுருக்காங்க. இது போல இருக்குது நண்பர்களே, மூணு நாள் நண்பர். இப்போ அடிக்கிற பங்கு சித்திரங்களா ஹெவி சம்பர் ஹாட் சம்பர்னால ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து நண்பர்களே. இது வந்து எப்போ பயன்படுத்தலாம்னா, இது இப்போ நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆக்சுவலாக இது உண்மையான யூஸ் எப்போன்னு கேட்டிங்கனாக்க, அந்த மழை காலத்தில் நண்பர்கள் இருந்தது. இதில் இன்னும் மாங்காவத்த இருக்குது, அது இங்கே இது வெளியே காஞ்சிக்கிட்டு இருக்குது, அது அது அவன் வெளியே காஞ்சிட்டு இருக்குது அது. அவன் நண்பர், நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னாக்க, இது மாதிரி வத்தலில் இந்த சீசனில் நீங்கள் தயாரிப்பு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்லாம் ஈஸியான முறையில். ஓகே நண்பர்களே, தங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே, தேங்க்ஸ் எல்லாட்டு. இதந்தான் ஒரு எட்டு ஐட்டம் இருக்கு நண்பர்களே. ஆமாம், இதெல்லாம் ஒரு இந்த நேரத்தில் ஒரு சொன்ன விரும்புகிறேன் நண்பர், இந்த பத்தில் பற்றி ஒரு சொல்ல விரும்புகிறேன். வீடியோ லென்த்தாக போகும்ன்ற விஷயத்தினால நான் சொல்ல, அது அடுத்த வீடியோவில். ஆமாம், அது அடுத்த வீடியோவில் இந்த வத்தலை பற்றியே ஒரு கோடி சுடானவரை பற்றி சொல்கிறேன். ஒரு கோடி ரூபா ஒருத்தர் டொனேட் பண்ணிருக்க, அவரை பற்றி நான் அடுத்த வத்தல் வீடியோவில் நான் சொல்கிறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அதுவே வணக்கம் கூறி தங்களை விடைபெறுகிறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் எல்லாட்.